அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய விழா புனித ஜெபமாலை அன்னை விழா. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 11 இறை சொற்றொடர்கள் 5-13 முடிய இதன் விளக்கம் அறிவோம். மனிதகுல வரலாற்றில் நிகழ்ந்த விவரிக்க இயலாத மாபெரும் இறைவனது செயல் குறித்த அறிவிப்பு இப்பகுதியில் வருகிறது. சக்கரியாவுக்கு யோவானின் பிறப்பை அறிவித்த கப்ரியல் நாசரேத் என்னும் ஊரை சேர்ந்த மரியா என்ற ஒரு எளிய பெண்மணி இடத்துக்கு கடவுளால் அனுப்பப்பட்டார். அவர் தாவீதின் வழி மரபின யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். உலக மீட்ப கிறிஸ்துவின் தாயாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டது இறைவனது செயலின் மாட்சிமையை உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஜெபமாலை அன்னையுடைய விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். ஜெபமாலையில் கடவுளின் வல்லமையை பெறுகிறோம். ஜெபமாலை வழியாக சாத்தானை வெல்கிறோம். ஜெபமாலை வழியாக ஆன்மீக அனுபவம் பெற்று இறைவனை செய்கிறோம். ஜெபமாலை வழியாக அன்னை மரியா துணையாக உள்ளார். இறைவன் நம் அனைவரையும் அவரது திட்டத்தில் வழி நடத்துகின்றார். ஜெபமாலை பக்தியின் திருத்தந்தை என அழைக்கப்படும் 13 சிங்கராய இந்த அழகான முறையில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே கூறினார். ஜெபமாலை பக்தி முயற்சியில் நாம் பங்கேற்கும் போது மரியன்னையின் அரவணைப்பில் நாம் இருக்கிறோம். நாம் மறையுண்மையை ஜெபமாலையில் தியானிக்கின்றோம். மகிழ்ச்சி மறையுண்மை, துன்ப மறையுண்மை, மகிமை மறையுண்மை, ஒளியின் மறையுண்மை. ஜெபமாலையில் பயன்படுத்தப்படும் ஜெபங்களை கவனியுங்கள். நம்பிக்கை அறிக்கை நமது நம்பிக்கையை புதுப்பித்து அறிக்கையிட செய்கிறது. இயேசு கற்றிருந்த ஜெபம் ஜெபங்களிலெல்லாம் மிக மேலான ஜெபம் என்றாலே போதும். விண்ணையும் மண்ணையும் இணைக்க இறைவனால் இறைமகன் அனுப்பப்பட்ட உண்மையை வானதூதரின் மங்கள வார்த்தை ஜெபம் நினைவூட்டுகிறது. மூவொரு கடவுளுக்கு நாம் தரும் இறைபுகழ் இறுதியில் அமைந்துள்ளது. மேலும் ஆண்டவரின் மீட்பு பணி அனைத்தையும் நாள்தோறும் மறையுண்மைகளில் நினைவூர்ந்து எத்தனை அர்த்தமுள்ளது, ஆறுதலானது, அருள் மலையை ஈர்ப்பது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் ஜெபமாலை செய்யும் பொழுது பொருள் உணர்ந்து தியானித்து செய்கின்றேனா? ஜெபமாலை வழியாக ஒவ்வொரு நாளும் கடவுளின் வல்லமை உணர்கின்றேனா? ஆண்டவரின் மீட்பு பணியை தியானித்து கடவுளது விருப்பப்படி வாழ்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஜெபமாலை செய்து கடவுளின் வல்லமையை பெற்று இறை திருவுளத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை வாழ வரம் தாரும். ஆமீன்.